செய்தி. வணக்கம். விவி செய்திகளுக்காக ஊர் செய்திகள் வாசிப்பது ஸ்பெர்னா. தானவரம் காப்புக்காடு பகுதியில் செம்மரம் கடத்த முயன்ற வாலிபர் கைது. மேலும் சில மர்ம நபர்களை தேடி வருகின்றனர் வனத்துறையினர். ராணிப்பேட்டை மாவட்டம் பானவரம் பகுதியில் ஷோலிங்கர் ரயில் நிலையம் ஒட்டி அமைந்துள்ளது பானவரம் காப்புக்காடு. இந்த காப்புக்காடு ஆற்காடு வனசிறக்க அலுவலகத்திற்கு உட்பட்டது. பானவரம் காப்புக்காட்டில் ஏராளமான செம்மரங்கள் உள்ளன. இந்த பகுதியில் நேற்று முன்தினம் வனத்துறை அலுவலர் வெங்கடேஷன் தலைமையிலான வன பாதுகாப்பு குழுவினர் நேற்று அதிகாலை ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. அப்பொழுது காப்புக்காட்டு பகுதியில் மரம் வெட்டும் சத்தம் கேட்டதை அறிந்த வன பாதுகாப்பு குழுவினர் அங்கு சென்று பார்த்தபோது மர்ம நபர்கள் சிலர் செம்மரத்தை துண்டு துண்டுகளாக வெட்டி கொண்டு இருந்ததை கண்டனர். வனக்குழுவினர் அவர்களை பிடிக்க சென்றபோது மர்ம நபர்கள் தப்பி சென்று விட்டதாகவும் கூறப்படுகிறது. தொடர்ந்து இவர்களை பின்தொடர்ந்து சென்றதில் ஒருவர் பிடிபட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து பிடிப்பட்ட நபருடன் 17 செம்மர துண்டுகளையும் வனசிறக்க பாதுகாப்பு குழுவினர் பறிமுதல் செய்தனர். இதனைத் தொடர்ந்து பிடிபட்ட நபரை விசாரணை செய்ததில் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி தாலுகா தாடூர் கிராமம் பகுதியைச் சேர்ந்த விஜயகுமார் வயது 46 என தெரிய வந்தது. மேலும் பிடிப்பட்ட நபர் மீது 2014 பானாவரம் காப்புக்காடு பகுதியில் செம்மரம் வெட்டி கடத்திய போது பிடிப்பட்டதும் அவர் மீதமுள்ள வழக்கு நிலுவையில் உள்ளதும் தெரிய வந்தது. மேலும் பறிமுதல் செய்யப்பட்ட 17 செம்மர துண்டுகள் 546 கிலோ எடையுள்ளது எனவும் இதன் மதிப்பு 500,000 என வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதனிடையே கைது செய்யப்பட்ட விஜயகுமாரை ஷோலிங்கர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இதுகுறித்து வனத்துறையினர் கூறுகையில் இனி வரும் காலங்களில் தடை செய்யப்பட்ட காப்புக்காடு பகுதியிலும் செம்மரமுள்ள பகுதியிலும் அத்துமீறி நுழைவோர் மீதும் சமூக விரோத செயலில் ஈடுபடுவோர் மீதும் வனவிலங்குகளை வேட்டையாடுவோர் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்துள்ளார். விவி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்.